இந்த பாயிண்டோட செட்டிங் நம்ம தப்பாக பண்ணோம் அப்படின்னாக்கா இக்னிஷன் ப்ராப்பராக வராது. தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டப் பண்ணியிருக்கேன். எல்லோருக்கும் வணக்கம். நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்கன்ட்டு என்கிட்ட விண்டேஜ் பாயிண்ட் டைப் புல்லட் இருக்குது, பாயிண்ட் டைப் G2 இருக்குது, G2 வெர்ஷன் புல்லட் இருக்குது, 1969 பாயிண்ட் டைப் ஜாவா என்கிட்ட இருக்குது, 1985 பாயிண்ட் டைப் எஸ்டி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பாயிண்ட் டைப் வண்டி என்கிட்ட இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படி பாயிண்ட் டைப்னா என்னங்க? பாயிண்ட் டைப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டைப் இக்னிஷன் சிஸ்டம், அதுதான் பாயிண்ட் டைப்னு சொல்லுவாங்க. அந்த இக்னிஷன் சிஸ்டம் எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபிசிக்கலாக இன்ஜினில் வச்சு உங்களுக்கு சர்க்யூட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எந்த வண்டிக்குள்ளே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து ஆக்சுவலாக மேக்னெட்டுக்குள்ளே தான் இருக்கும் வண்டிக்குள்ளே. உங்களுக்கு தான் கழட்டி வச்சுருக்கேன் ஜஸ்ட் எங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் கழட்டி வச்சுருக்கேன் உங்களுக்காக. இந்த மேக்னெட்டு. ஸோ இது வந்து பர்மனெண்ட் மேக்னெட்டு. உள்ளே வந்து ஸ்டேட்டர் காயில் தான் இருக்கும். ஸ்டேட்டர் காயிலுக்குள்ளே தான் பாயிண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக எல்லாமே மவுண்ட் ஆகிருக்கும். உங்களுக்காக கழட்டி வச்சுருக்கேன்னா இது வந்து புல் பண்ணி எடுத்துடணும். இது மேக்னெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பாயிண்ட் டைப்லேருந்து பார்த்திங்கன்னா 4 போல் இல்லைனா 6 போல் இந்த மாதிரி மேக்னெட் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 போல் 4 மேக்னெட் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான் அது. அதே மாதிரி மேக்னெட்டுக்குள்ளே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் கேமு. இது வந்து ரவுண்டாக இல்லை, இது வந்து கேமு. கேம் இது மாதிரி இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு கேம் லோப் இங்கே பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஜஸ்ட் இது ஞாபகம் வச்சுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போது. ஸோ இதெல்லாம் வந்து வண்டியில் வந்து ஒரு வண்டியில் 3 இருக்கும், சில வண்டியில் 2 இருக்கும், மினிமம் 2 இருக்கும், இல்லைனா 3 இல்லை 4, அது வண்டியை பொறுத்திருக்கு. ஸோ இது ஸ்டேட்டர் காயிலு. ஸ்டேட்டர் காயில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மேக்னெட்லேருந்து இது வந்து பர்மனெண்ட் மேக்னெட்டு. மேக்னெட் வந்து இதில் சுற்றும் போது ஸ்டேட்டரில் வந்து எலக்ட்ரிசிட்டி ஏசி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஏசி கரண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக டைமிங் வச்சு ஸ்பார்க் கொண்டு போகிறது தான் பாயிண்டரோட வேலை. ஸோ இப்போ வந்து இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயின் காயில் வந்து இதுதான். இந்த குண்டாருக்கு பார்த்திங்கன்னா இந்த காயில் தான். இந்த காயில் தான் வந்து மேக்னெட்டை சுற்றும் போது இது வந்து ஸ்டேட்டர் காயில் இக்னிஷனுக்கு. இதெல்லாம் வந்து பவரிங் காயில். இதெல்லாம் வந்து ஒன்று லைட்டுக்கு, ஒன்று ஹார்னுக்கு, அதுக்கு போகிறதுக்கு. இந்த மெயின் காயிலேருந்து தான் வந்து பவர் வெளியில் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு 30-40 வோல்ட் வரைக்கும் இது வந்து வெளியில் வரும். ஸோ இந்த வோல்டேஜ் வந்து டைரெக்டாக கண்டினியூஸாக சப்ளை ஆகிட்ருக்கும். ஸோ நமக்கு எப்போன்னா நமக்கு கரெக்டாக ஸ்பார்க்கு, இப்போ 2 ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் 2nd ஸ்ட்ரோக்கில் வந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகணும், நமக்கு வந்து ஸ்பார்க் வரணும். ஸோ கரெக்டாக எந்த சமயத்தில் ஸ்பார்க் வரணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது, டைமிங் டிசைட் பண்ணுறது தான் இந்த பாயிண்ட்டோட வேலை. ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும், இந்த பழைய வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாயிண்ட்டோட செட்டிங் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்டோட செட்டிங் நம்ம தப்பாக பண்ணோம் அப்படின்னாக்கா இக்னிஷன் ப்ராப்பராக வராது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டில் வந்து இது வந்து கார்பன், நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ப்ரஷ் இது உள்ளே இருக்கிறது இந்த 2 காண்டாக்ட்க்கும். இதுக்கு இடையில வந்து ஏதாவது டெபாசிட் ஆச்சு, ஏதாவது குப்பையாச்சு அப்படின்னா கூட நமக்கு பவர் சப்ளை வெளியில் வராது. ஸோ ஸ்டேட்டர் காயில், ஸ்டேட்டர் காயிலேருந்து பவர் வந்து இக்னிஷன் இது பாயிண்ட்டுக்கு போகும். பாயிண்ட்டு வந்து இது வந்து நான் உங்களுக்கு கேம் காமிச்சேன். எப்போ டிசைட் பண்ணும் பாயிண்ட் வந்து சுத்தும் போது எப்போ தேவையோ அப்போ வந்து இது ஓப்பன் ஆகி இந்த இதுலேருந்து வந்து பவர் உள்ளே போகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சர்க்யூட் ஃபுல் சர்க்யூட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் இங்கே பாயிண்ட்டோடது. அதே மாதிரி பாயிண்ட் வந்து எப்படி பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வண்டி சுத்தும் போது பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து இங்கே ஆப்ரேட் ஆகும். ஸோ கரெக்டாக இந்த கேம் ஆப்ரேட் ஆகும்போது இது ஓப்பனில் தான் இருக்கும். கரெக்டாக நமக்கு இக்னிஷன் ஆகணும் அப்படிங்கிற டைமிங் வரும்போது மட்டும் கேம் வந்து இதை கீழே விட்டுரும். சுட் கான்டாக்ட் ஆகும். கான்டாக்ட் ஆகும்போது கரெக்டாக இக்னிஷன் காயிலுக்கு பவர் போகும். இல்லைனா இதில் வந்து கேப் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படியே ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும், ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். ஸோ எப்போ இது கான்டாக்ட் ஆகுதோ அப்போ வந்து இதில் இருக்கிற பவர் காயில், பவரில் இதில் பவர் காயிலில் இருக்கிற பவர் வந்து பாயிண்ட் மூலமா நமக்கு வந்து இக்னிஷன் காயிலுக்கு போகும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு வந்து செப்பரேட் சர்க்யூட் வச்சு ஃபுல் இக்னிஷன் சிஸ்டமும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதோட அவுட்புட் வந்து நமக்கு இதில் வந்து தெளிவாக தெரியுது.
ஒரே ஒரு பாயிண்டில் தான் இது வந்து பவர் வரும், பவர் வருது, பவர் நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம். அப்போ வந்து மீதி இருக்கிற இது வந்து காயில் வந்து கண்டினியூஸாக பவர் சப்ளை பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ அப்போ வந்து இந்த காயில் வந்து நமக்கு கண்டினியூஸாக பவர் எடுக்கல அப்படின்னா இந்த காயிலோட லைஃபு கம்மியாயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ஷன் ஆனது, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆக்சுவலாக. இப்போ இந்த பாயிண்ட் எப்போ ஒர்க் ஆகலையோ அதனால் அதான் இந்த கேப் எப்போ இந்த ஃபார்ம் ஆகிருக்கோ பவர் ட்ரான்ஸ்மிட் ஆகாது. ஆனால் இக்னிஷன் இந்த காயிலில் வந்து எப்போதுமே பவர் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் கெப்பாசிட்டர் இந்த பவர் எடுத்துகிட்டு இதை வந்து எடுத்து பண்ணிவிடும். ஸோ அதனால் இந்த காயிலோட இந்த காயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதோட லைஃப் வந்து மெயின்டைன் ஆகும் அதோட கெப்பாசிட்டர் வேலை. மற்றபடி இதோட கெப்பாசிட்டர் வந்து இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ நம்ம வந்து சர்க்கியூட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சர்க்கியூட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். டைப் இக்னிஷன் சிஸ்டத்தை வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்சுவல் பார்ட் வச்சு எப்படி பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு யோஸ் பண்ணியிருக்கேன். அது இன்ஜின் கலட்டின இன்ஜின் எல்லாமே நம்ம கலட்டி இன்ஜின் இருக்குது, அதே மாதிரி பார்ட்ஸும் இருந்தது. ஸோ அதனால் எல்லா பார்ட்டையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வாட்டி எப்படி பாயிண்ட்ஸ் டைப் இக்னிஷன் சிஸ்டம் வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்து வருவோம். நம்ம ஃபஸ்ட்டு இன்ஜின்லேருந்து தான் ஆரம்பிப்போம். இன்ஜினில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னெட்டை கலட்டணும், மேக்னெட்டை கலட்டி உள்ளே எப்படி இருக்குன்னு காமிச்சோம் நம்ம. ஸோ பர்மனெண்ட் மேக்னெட்டு, பர்மனெண்ட் மேக்னெட் பார்த்திங்கன்னா கிராங்க்ஷாஃப்ட் சுத்தும் போது பர்மனெண்ட் மேக்னெட்டும் சுற்றும். சுற்றும் போது என்னென்னா இதை போட்டு சுற்றும் போது நமக்கு வந்து ஸ்டேட்டரில் வந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்ம அப்போயே அந்த இதுலேயே சொல்லியிருந்தோம் அந்த போர்ஷன்லேயே. ஸோ ஸ்டேட்டரில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இதுலேருந்து ஸ்டேட்டர்லேருந்து நமக்கு எப்போ பவர் தேவையோ அந்த சமயத்தில் மூவ் பண்ணி இக்னிஷன் காயில் கொடுத்து ஸ்பார்க்கில் கொடுக்குறது தான் பாயிண்ட்டோட வேலை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ இக்னிஷன் சர்க்கியூட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நார்மலாக டூ ஸ்ட்ரோக் இன்ஜினில் தான் யூஸ் ஆகும் இந்த பாயிண்ட் டைப்பு. ஸோ டூ ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்ட்ரோக்கில் நமக்கு வந்து இக்னிஷன் ஸ்பார்க்கில் வந்து பவர் தேவை. ஸோ அதனால் இப்போ எடுத்துப்போம். இது வந்து இப்போ இந்த பிஸ்டன் வந்து ரெண்டாவது சிலிண்டரில் இருக்குதுன்னு வச்சுக்கோம். இப்போ ரெண்டாவது ஸ்ட்ரோக்கில் இருக்குது. ஸோ ரெண்டாவது ஸ்ட்ரோக்கில் இருக்குது அப்படின்னாக்கா இதோட கேம் லோப் வந்து ஆப்ரேட் ஆகி இந்த பாயிண்ட் டைப்பை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்டேட்டரில் இருக்கிற பவர் வந்து டைரெக்டாக பாயிண்ட் மூலியமாக நமக்கு இக்னிஷன் காயிலுக்கு பவர் போகும். எவ்வளோ பவர் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40-50 வோல்டேஜ் வரைக்கும் போகும். ஸோ புது வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா புது காயில் சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னா 50 வோல்ட் வரைக்கும் போகும், 50-60 வோல்ட் வரைக்கும் போகும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமாக இப்போ காயிலோட கெப்பாசிட்டி கம்மியாகிடுச்சு, லைஃப் கம்மியாகிடுச்சு அப்படின்னா 40 வோல்டேஜ் வரைக்கும் போகும். அது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இந்த வோல்டேஜ் வந்து இக்னிஷன் காயிலுக்குள்ளே போகும். இக்னிஷன் காயிலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 வோல்டேஜை வந்து 20,000 வோல்டேஜ் ஆக்குறது. ஸோ இந்த 20,000 வோல்டேஜும் சப்ஜெக்டிவ் தான், இதோட இம்பிடன்ஸு கெப்பாசிட்டன்ஸ்லாம் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த இதோட 50 வோல்டேஜ்லேருந்து 20,000 வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணுறது தான் இக்னிஷன் காயிலோட வேலை. நம்ம இதோட சர்க்கியூட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது 20,000 வோல்டேஜ் வந்து டேரெக்டாக ஸ்பார்க் ப்ளக் போகும். ஸ்பார்க் ப்ளக் ஹெட்லேருந்து இக்னிஷன் ஸ்பார்க் ப்ளக் வந்து இன்ஜினை வந்து ஃபயர் பண்ணும். ஸோ இதுதான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டைப்பு. இதில் வந்து கெப்பாசிட்டரோட வேலை என்ன, எர்த்து என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்த்துருவோம். நம்ம அப்போயே சொல்லியிருந்தோம் பாயிண்ட் வந்து செகண்ட் இன்ஜின் வந்து செகண்ட் ஸ்ட்ரோக்கில் மட்டும்தான் நமக்கு தேவை இக்னிஷன். ஸோ மற்ற சமயத்தில் வந்து இது ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்டேட்டரில் வந்து கண்டினியூஸாக பவர் ப்ரொடியூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இது வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகக்கூடாது, இதோட லைஃபை இன்ஷுர் பண்ணுறதுக்காக நம்ம கெப்பாசிட்டர் சொல்லியிருந்தோம். ஸோ கெப்பாசிட்டர் வந்து டைரெக்டாக கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டரோட இன்னொன்று அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா பாயிண்ட்டுக்கு வந்து சர்ஜ் வோல்டேஜ் நமக்கு வந்து கொஞ்சம் வோல்டேஜை பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்குறதுக்கும் யூஸ் ஆகும். ஆனால் மெயினாக கெப்பாசிட்டரோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா இதை வந்து காயில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். ஸோ இதுதான் ஓவராலாக பார்த்திங்கன்னா பாயிண்ட் டைப் இக்னிஷன் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன். உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாமே பாயிண்ட் டைப்பை பற்றி உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும், இக்னிஷன் சிஸ்டம் என்னான்னு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணியிருந்தீங்க, லைக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.